அனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமர்த்தி ஆதரவு கொடுங்க. அண்ணன் வணக்கம்ண்ண. இந்த அண்ணன் யாருன்னா, யாரெல்லாம் தன்னோட மதத்தை நேசிக்கிறேங்கிற பேரில் வெறியோட அல்லாஹு அக்பர், சோஸ்திரம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பஜ்ரங் பலி, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கான வீடியோ தான். அண்ணன், உலகம் முழுக்க இருக்கிற டிஸ்கிரிமினேஷனுக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கிற டிஸ்கிரிமினேஷனுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குன்னு, அது என்னங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மதவெறி, இனவெறி, நிறவெறி, இது மூணுமே உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குன்னு, அது இந்தியாவிலேயும் இருந்து தொலையுதுன்னு. இதையெல்லாம் தாண்டி இந்த சாதிங்கிற கருமம் இந்த இளவெடுத்த நாட்டில் மட்டும்தானே இருக்குது. ஆனால் வேறு நாட்டில் இருக்கிறதெல்லாம் வேறுபாடுன்னு, இங்கே இருக்கிறதெல்லாம் ஏற்றத்தாழ்வு. ஏற்றத்தாழ்வுக்கும் வேறுபாடுக்கும் இல்லை வித்தியாசத்தை கூட தெரியாமல் நம்ம இருந்துடக்கூடாது. ஆனால் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பஜ்ரங் வலி, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னுலாம் சொல்லி ஒரு கலவரத்துக்காக நீங்கள் ரெடி ஆகி போகிறீங்கல்லண்ணே, அந்த மாதிரி இருக்கிற கலவரத்தில் முதல்ல போய் வீடியோவில் விழுகிற அண்ணங்கக்கிட்ட தான் நான் பேச போகிறேன். இப்போது மணிப்பூரில் 6 குற்றவாளிகளை பிடிச்சிருக்காங்க. அதில் ஒரே ஒருத்தரோட ஃபோட்டோ மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ணே உங்ககிட்ட தானே அண்ணே, நீ நிர்வாணப்படுத்தி கூட்டிகிட்டு போகும்போது அவங்க மேலே கை வச்சு அமர்த்திட்டு இருந்தல்லண்ணே, அது என்னென்னு தெரியுமாண்ண? முதல்ல நீ சின்ன குழந்தையாக இருக்கும்போது உன் பசி ஆத்துறதுக்கு நீ பால் குடிச்சல்லண்ணே, அதே தானே அது? ஒருவேளை நீங்கள் குழந்தையாக இருந்தனால அது ஞாபகம் இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருந்ததுன்னு வைங்களேன், அந்த குழந்தை ஒரு நாள் பால் குடிக்கலைனாலும் உங்கள் மனைவிக்கு பால் கட்டி போயிடுண்ண. அப்போ நீங்கள் இதை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டாக்டர்ன, ஒரு குழந்தையாகவும் ஒரு டாக்டராகவும் இருக்க வேண்டிய உங்களை இப்போ ஒரு காம கொடுறேன்னு ஃபோட்டோ போட்டிருக்காங்கண்ண, எனக்கே வலிக்குதுண்ணே. சத்தியமாக உன் மேலே எந்த தப்புமே இல்லைண்ணே, இதுக்கு பேர் கும்பல் மனப்பான்மைண்ண. இது எதுவுமே கோபமாக இருக்கிறதுனால பண்ணுறது கிடையாதுண்ணே, இது எவனோ ஒருத்தர் தூண்டிவிட்டு அறிவு மங்கி போய் நம்ம பைத்தியம் ஆகிற அந்த ஸ்டேஜில் நடக்கிறதுனா இந்த விஷயம்லாம். இப்படி ஒரு பைத்தியம் பிடிச்ச மனநிலையில், ஒரு கும்பல் மனநிலையில் நீ போய் அந்த சந்தோஷத்தில் சிரித்து எல்லாமே பண்ணிட்டேன்ன, இதில் என்ன சாதிச்சன்னு மட்டும் யோசிச்சு பாருண்ணே. இப்போது உன்னை ஜெயிலில் வச்சு லாடம் கட்டிகிட்ருக்காங்கண்ணே, உன்னை தூண்டி விட்டவன் எங்கே இருக்கானாவது தெரியுமா? அண்ணே நீங்கள்லாம் இந்த கலவரத்தை பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு தெரியலண்ணே, அதனால் என்ன விளைவுகள் வருங்கிறதும் உங்களுக்கு தெரியல. உண்மையாகவே இந்தியாவில் இருக்க எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரே புத்தகம் மௌனத்தின் சாட்சியங்கள், சம்சுதீன் ஹீரான்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை பாடத்திட்டத்தில் ஒரு பகுதியாக தயவு செய்து வைங்க என்னோடய அருமை மிகு ஆட்சியாளர்களே. முகலாய மன்னர் ஒருத்தர் இருந்தாருங்க, அவுரங்கசீப்புன்னு சொல்லிட்டு. அவரை பற்றி நாங்கள் படிக்கும்போது அவர் வந்து இந்துக்கள் மேலே ஜிஸ்யா வரின்னு ஒரு வரியை போட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் படிச்சிருக்கோம். அதை படித்ததும் எனக்கு செம்ம கோபம் வந்துச்சுங்க. ஒரு முஸ்லீம் மன்னன் எப்படி இந்துக்கள் மேலே மட்டும் ஒரு வரி அவன் செலுத்த சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டேன். சரிங்க, அதெல்லாம் ஒரு வேளை மன்னராட்சி, அது அப்படி தான் இருக்குமோ, இது மக்களாட்சி, இங்கெல்லாம் அப்படி இருக்காது அப்படின்னு நினச்சா, இங்கே ஜிஸ்யாவை விட ரொம்ப மோசமான வரியாக இருக்குது நமக்கு இப்போ வந்திருக்க ஜிஎஸ்டி. நம்ம உசுரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி கட்டிகிட்ருக்கோண்ணே, அதுவும் பணம் ஆயிட்டோன்னா அப்போ வேணால் நம்ம கட்டாமல் இருக்கலாம், அது இப்போ வரையும் அப்படி இல்லை, இனி மாறுமான்னு தெரியல. இந்த ஜிஎஸ்டிங்கிறது இஸ்லாமியர்கள் மட்டுமான கட்டுறாங்க, இல்லை கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் கட்டுறாங்களா, இல்லை பார்சியர்கள் மட்டும்தான் கட்டுறாங்களா? இந்துக்களும் சேர்ந்து தானே கட்டிகிட்ருக்காங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பஜ்ரங் பலி, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்கிற உனக்காச்சோ பெட்ரோல் விலையெல்லாம் கம்மியாக கொடுக்கலாம்லண்ணே, நீயும் உன் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு போகிற வழியெல்லாம் கொளுத்திட்டு போகிற. அண்ணே அந்த வீட்டை கொளுத்தியாச்சா? இனி இந்த இந்த வீட்டை கொளுத்துன இன்ட்டு மார்க் போட்டிருக்க பத்தியா தெரியுதா? அவன் யார் தெரியுமா? கொரோனா வந்தப்போ பாரபட்சம் பார்க்காம எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணானே, முதல்ல அதை கொளுத்துனேன். அண்ணே அண்ணே இன்னொரு வீடு இருக்குண்ணே, அப்படியே லெஃப்ட்டு திரும்பி போனேன்னா ரெண்டாவது வீடுண்ணே, அது யார் தெரியுமா? இந்த நீயா நானா ஷோவில் ஒரு பொம்பளை கூட தெய்வம்னு சொல்லி ஒருத்தர் முஸ்லீமை சொன்னார்ல, அவரு தானே கொளுத்துனேன். அவரை இவனுங்க போய் அனாத போனங்களையெல்லாம் அடக்கம் பண்ணுவானுங்களாம்மா. யார் இவனுங்க? முதல்ல அவனை அனாதையாக்குனே, இடின்னு அவங்க வீட்டை.
அண்ணா அண்ணா அங்கே பாருண்ணே சர்ச்சுண்ணே முதல் அதை கொளுத்துண்ண அவனுங்க யாரு தெரியுமா, நம்மளையெல்லாம் தொட்டாத்திட்டு பாத்தாத்திட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் உள்ளே கொண்டு போய் சோறு போட்டதே அவன் தானே, முதல்ல அவனை கொளுத்துண்ண. இப்படி எல்லாத்தையும் கொளுத்துண, எல்லாத்தையும் இடின, எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஏதோ ஒன்று சொல்லணும்ல, என்னன்னு சொல்லுவேன், போய் சொல்லுண்ண இந்த மாதிரி ஒரு பாயை கொளுத்திட்டேன்னு போய் சொல்லுண. அப்போ உங்கள் அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, டேய் நேற்று தாண்டா அவ அந்த பாய்கிட்டேருந்து கறியை வாங்கி உனக்கு சூப்பு வச்சு கொடுத்தேன், நீ கொளுத்து வேணே ஏன்னா உனக்கு ஜீர்ணமாயிடுச்சுல்ல, நீ 6வது வரைக்கும் படிச்சலே அது எந்த ஸ்கூல் தெரியுமாண்ணே, நீ இடிச்சிட்டு வந்தேல ஒரு சர்ச்சு அவனுங்க நடத்துகிற ஸ்கூல் தானே, அவனுங்களே தேவையில்லாதப்போ உனக்கு என்னென்ன, நீ இடி இடி. நேற்று ஹைவேஸில் ஒரு 5-6 கார் கொளுத்தனல்லண்ணே, அதில் 6வது காரு எந்த காரு தெரியுமாண்ணே, உன் பெரியப்பா பையன் துபாயில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சு ஒரு கார் வாங்கினான்லண்ணே, நீ கூட உன் பையனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு பழனி போகணுன்னு சொல்லி காரை கேட்டேலண்ணே, அந்த காருன்னு அண்ணன் நீயும் உங்கள் அண்ணன் காரை கொளுத்தணுன்னெல்லாம் கொளுத்துல, பாய் வீட்டுக்காரை கொளுத்தணுன்னு தான் கொளுத்துனீங்க, ஆனால் அது தீ இல்லைண்ணே, அது ஜாதி மாதிரி கிடையாதுண்ணே, எல்லாத்தையும் கொளுத்துண்ண. இப்போ இந்த ஜாதின்னு சொன்னலண்ணே அது என்னங்கிறது என்னை விட உனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் என் அறிவை கெட்டன அளவுக்கு நான் சொல்கிறேன்னு கேளு. 4 வர்ணத்தில் 4வது வர்ணம்தான் நம்ம, இன்னும் சொல்லப்போனால் நம்ம அவர்ணமும் கூட. தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு இந்த ரெண்டு வார்த்தையும் நீ கொளுத்துனல்ல பள்ளி வாசல்லையோ சர்ச்சிலையோ அங்கே இல்லவே இல்லைன்னு. அந்த ரெண்டு பேரும் வந்து 1000 வருஷம் தானே இருக்கும், ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த தீட்டு வந்து 2000 வருஷத்துக்கு மேலாச்சுன்னு. அண்ணே நீயும் ஜெய் ஸ்ரீராம் நானும் ஜெய் ஸ்ரீராம், என்ன நான் கோவில் வரைக்கும் வந்து கற்றுவேன், நீ கோவில் உள்ளே போய் படிக்கட்டு வரையும் போய் கற்றுவேன், அவ்வளோதானே. நீயும் நானும் சேர்ந்து ஒரு பாய் வீட்டை கொளுத்தணும்லண்ணே, அங்கே போன வாரம் நம்ம அப்பா போய் என்னமோ பேசிகிட்டு இருந்தாருண்ணே, கடைசியாக வரும்போது ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சாங்கண்ணே, நான் அதை பார்த்தேன். ஆளுநர் தமிழிசைக்கே தூக்கி தண்ணை போட்டாங்க, அப்போ கூட உன் மனசு வருந்தலையா, ஒருவேளை நீ ஜெயிலிருந்து வந்தனா, இது இந்தியானே இங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது உன் கண்ணு முன்னாடி நடக்கும்போது நீயும் முன்னாடி போய் நில்லுண்ண, கூட இல்லைண்ண அவங்கள எதிர்த்துட்டு, இந்தா இந்த புக்கில் வர மாதிரி. இதே புக்கில் 2 கேரக்டர் இருக்குண்ணே, செந்தில் கோபால்னு, அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கடையை கொளுத்திடுவாங்க, அவங்கள ஜெயிலையும் போட்டுருவாங்க. அவங்க ஜெயிலிருந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மறுபடியும் கலவரம் நடக்கும்போது அந்த முஸ்லீம் காலனியை காப்பாற்றுறதே இவங்க ரெண்டு பேருமா தான்ண்ணா இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கலான்ண்ணே. சாமி கும்பிட்டு மதத்தை நேசிச்சுட்டு இருந்த அவங்கக்குள்ள மதவெறி வந்ததுக்கப்புறம் அவங்க மனசு மாறினது ஜெயிலுக்குள்ளே போய் தானே. இப்போது ஜெயிலுக்குள்ளே இருக்கிற எல்லா அண்ணங்கள்கிட்டேயும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், மதவெறி உங்களை குற்றவாளியாக ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போச்சு, நீங்கள் மனுஷனாக திரும்பி வந்து அந்த மாதிரி ஒரு குற்றவாளி உருவாகாமல் பார்த்துக்கலாம். அண்ணே உன்னை தூண்டி விட்டவன் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னவன் எவனோ இப்போ உன் கூட இல்லைண்ணே, இப்போவும் சொல்கிறேன்ன உன் குழந்தை இப்போவும் படிச்சுட்ருக்கிறது அந்த சர்ச்சு நடத்துகிற ஸ்கூலில் தானே, இப்போ உன் குடும்பம் கறி வாங்கி சாப்பிட்றது அந்த பாய் கடையில் தானே, ஞாபகம் வச்சுக்கோ. உணவோடு மட்டுமல்ல உணர்வோடுமே கலந்து இருந்த நாம் இனி உயிரோடவாவது இருக்கணும்னா O2INDIA சேவ் இந்தியா. எனவே பேசுவோம் நாள்தோறும், உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.